ஐடியாஸ் வணக்கம். நிறைய பேர் வந்துட்டு துளசி செடி மட்டும் என்ன தான் பராமரிப்பு பண்ணாலும் வளரவே மாட்டேங்குது, சீக்கிரமாக ட்ரை ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த துளசி செடியோட கார்னரில் பூ பூத்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பூ பூத்தாலே செடியோட ஃபுல் எனர்ஜியும் அந்த பூக்கே போயிடும். ஸோ லீவ்ஸ்க்கெல்லாம் வந்து போதுமான ஸ்ட்ரென்த் இல்லாமல் ட்ரை ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். ட்ரிம் பண்ணதை வந்துட்டு காய வச்சு சீட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த பூ கூட ரெண்டு இலை சேர்ந்து வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பஞ்சாக கட் பண்ணிவிட்டு ஒரு மாலை மாதிரி தொடுத்து சாமிக்கு கூட போடலாம். அதுக்கு பேர் வந்துட்டு மஞ்சரின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வீட்டு துளசி செடியில் இந்த மாதிரி பூ பூத்திருக்கு அப்படின்னா நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ரெகுலராக ட்ரிம் பண்ண காஞ்சு போன செடிக்கு கூட நல்லா உயிர் வந்து துளிர்த்து வளரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டு செடியில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கேன், உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான துளசி லீவ்ஸ் வந்து வளருது. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக துளசி செடி இருக்கணுங்க. நம்ம கஷாயம் வைக்கிறதுக்கு, சும்மா சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.